பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை நேத்திக்கு வேலை இருந்தது, இன்னைக்கு டியூட்டி இல்ல. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சரியா சரியா ஐயா, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளோட பகவத்பவன்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கவுண்டிங் நானா கற்பனை பண்ணி சொல்றேன், உண்மைதான் இருந்தாலும் சொல்றேன், ஒரு 3700 பேர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்கிற மாதிரி என்னோட கவுண்டிங். சரி, அப்ப அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆன அந்த சீடர்களுக்கு நீங்க என்னையா சொல்ல போறீங்க? அதாவது நம்ம இத வந்து நிறைய பேர் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க, அது நல்ல ஒரு அணுகுமுறை தான். பட் இருந்தாலும் சொல்றதுக்கு அந்த கலையையும் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிக்கிடணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்தோம்னா அந்த சொல்ற முறைப்படி சொன்னா தான் அடுத்தவங்களுக்கு போய் சேரும். அதை அவங்க தான் கற்றுக்கிடணும். ஏன்னா அவங்கள வந்து அவங்க யாரோட தொடர்புடையவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க நண்பர்களோடையும் அவங்க குடும்பத்தோடையும் தான் தொடர்புடையவங்களா இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா அவங்க ஏற்றுக்கிடுவாங்களாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய பொறுத்துள்ள கேஸ்ல இப்படிதான், என்னுடைய நண்பர்கள்லாம் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் வேற வழி இல்லாம என்னோட சேர்ந்து இருந்தாங்களோடைய அதை ஒன்றும் அதை ரிசப்டிவெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம சொல்றதுக்கு விருப்பப்படுவோம், ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்றத ஏற்றுக்கிடக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. அதனால இப்போ நான் வந்து புது ஆடியன்ஸை தான் கிரியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்ததெல்லாம் புது ஆடியன்ஸ் தான். அந்த ஏற்கனவே என்னோட நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதோட தூரத்தில் உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறோம். அப்போ இது எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒரு இதுதான். அப்போ நெருங்கினவங்கள எப்படி இது பண்ணுறதுங்கிறது அது எனக்கே சாத்தியம் இல்லாத ஒன்று. எனக்கு சாத்தியம் இல்லாத நீங்கள்லாம் சாத்தியப்படுங்கன்னிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணவும் முடியாது. பட் இருந்தாலும் நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை. ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு என்ன உண்டுங்கிறத பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு வந்து இப்போ அந்த காலத்தில் நான் ஆரம்பித்த காலத்துலலாம் இப்படி யூடியூப்லாம் இந்த மாதிரி யூடியூபோ இந்த மாதிரி பப்ளிக் ப்ரோக்ராமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ யூடியூப்பில் யார் வேணாலும் அவங்க கருத்தை பதிவு பண்ணி யூடியூப்பில் பண்ணிடலாம். விருப்பப்பட்டவங்க அது யார் யாரெல்லாம் அவங்க லிங்க் ஆகிறாங்களோ அவங்களோட அவங்க அதை ஷேர் பண்ணிக்கிடலாம். அதனால் இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்டில் ஒவ்வொருத்தரும் அந்த நியூ ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களால முடிஞ்சதை பண்ணலாம். பண்ணலாம்னா அது அவங்கவுங்களுடைய அலைவரிசைக்கு தகுந்த மாதிரி நிறையா எத்தனை பேரும் இருப்பாங்க, அந்த அலைவரிசையில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்தாலே போதும். ஏதோ ஒரு கிலோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஐயா, உங்களோட வாழ்க்கை துணைவி அம்மா, அவங்க கிட்ட நீங்க இத பத்தி இந்த என்லைட்மென்ட் விஷயத்தை பத்தி சொல்லும்போது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்ல, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுடைய பயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, என்னைக்கு நம்மளை விட்டு இவங்க ஓடிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு பயத்தோட தான் அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் நான் வந்து ஆன்மீகத்தை சொன்னோம்னு சொன்னா அது இன்னும் அவங்களை பயமுறுத்தலை அதிகப்படுத்துற மாதிரி ஆயிரும். அதனால அதை பத்தி நான் பேசுறதே இல்லை. ஆனால் இருந்தாலும் காலப்போக்கில் பிறகு நான் அவங்க என்னுடைய பயணம் பண்ணதுனால அது வேற வழி இல்லாமல் நாம் என்ன பேசுகிறோங்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும். ஏன்னா மீட்டிங்லலாம் அவங்க தான் கலந்துக்கிடுவாங்க. அதனால எல்லா மீட்டிங்லேயுமே கலந்துக்கிடுறதுனால பிறகு மற்றவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்கிறது, பிறகு நம்ம பர்சனலாக நம்மளை பார்க்க வர்றவங்க பேசுறது, நம்ம ஃபோனில் பேசுறது, இந்த மாதிரி இதுகளோடு அவங்க தொடர்புடையதுனால அப்புறம் கடைசியில் அவங்க நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடைச்சிட்டது. அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொன்னோமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குமே கிடைச்சிட்டு அவங்களுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டது. அதனால அவங்களே சொன்னாங்க, அதாவது எனக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னால், யார் மேலேயுமே ஒரு பற்று ஏற்பட மாட்டாங்க. நீங்கள் சொல்லி முன்னால் வந்து எல்லாரும் மேலே ஒரு பற்றோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இப்போ யார் மேலே எனக்கு ஒரு பற்று ஏற்பட மாட்டாங்க, அதான் எனக்கு பிடிக்கலைன்னுட்டு அது எனக்கு பிடிக்காத அம்சம்ன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. மற்றபடி பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன், எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் என்னை விட்டு போயிடுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் யார் மேலேயும் பற்று வர மாட்டாங்கங்கிற மாதிரி அது ஒரு டிஃபெக்டாக மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஐயா, அதுக்கப்புறம் வந்து
என்னோட லைஃப்ல 44 வயசு ஆகுது எனக்கு. என்னோட வயசுல இது வரைக்கும் நான் வாழ்ந்த என்னோட அனுபவத்துல வந்து என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணமாவே வந்து ஒரு சக்தி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சக்தியை வந்து நான் என்னோட அம்மாவா, என்னோட வீட்டம்மாவா, என்னோட குழந்தையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப வந்து எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையா வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படின்னு நான் என்னோட வியூல நான் பாக்குறேன். முதல்ல பாட்டிட்ட லவ் பண்ண, அப்புறம் அம்மா கிட்ட, அப்புறம் ஒய்ஃப், அப்புறம் குழந்தைங்க, இப்படி வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து பிரச்சனையே வந்து அங்கதான் கிரியேட் ஆகுது, சந்தோஷமும் அங்கதான் இருக்குது. அப்போ இந்த துன்பம் இல்லாம ஒரு பெண்மணியும் ஒரு பெண்மணியும், எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு மாமனார், மாமியார், மருமகள், இல்ல மனைவி, நாத்தனார், இவங்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடியது என்ன, ஒரு பிரச்சனை இல்லாம நீங்க நல்லபடியா சந்தோஷமா சமாதானமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி உங்க சைட்ல இருந்து நீங்க என்னையா அவங்களுக்கு சொல்றீங்க? இப்ப நாம சொல்றது வந்து யூனிவர்சல் தான். அவங்க பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு நிட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க மனச புறக்கணிச்சிருங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க என்ன போடுறீங்களா, தீரம், அந்த தீரத்தோட வாழுங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்றோம். அந்த தீரம் வந்து இன்வேரியபிளா எல்லாருக்குமே சொல்லிடுறோம். யார் யாரெல்லாம் எடுத்துக்கிட முடியுமோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு, அது அதுல எந்த வேறுபாடுமே கிடையாது. எனக்கு பயன்படல, உனக்கு பயன்படலன்னு சொல்ல முடியாது. எடுத்துக்கிட்டவங்களுக்கு எல்லாம் பயன் கிடைக்குது. அதோட நம்ம இது வந்து யூனிவர்சலா தான் நம்முடைய டாக் இருக்கு. செலக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிற மாதிரி கிடையாது. நம்ம பகவத்வான் உள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு பெண்களுக்குள்ள இருக்கிற பிணக்கு கூட நல்லபடி சரியாயிடும் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, எல்லாருக்குமே, எல்லாருமே, பெண்களும் நிறைய பேர் இதுல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க, ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒன்னும் யாருக்குமே ஒன்னும் இதுல நான் ஒன்னும் கணக்கே போட்டு பாக்கல. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, பெண்களும் நல்லா இருக்கிறாங்க, ஆண்களும் நல்லா இருக்கிறாங்க. இதுல யாருமே டிஃபெக்டா இருந்த மாதிரி தெரியல. எல்லாருக்குமே ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இருந்த மாதிரி தான் தெரியுது. சரி.